அடியே காத்தால காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்ததும் அதை நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்காடி. 6 மணிக்கு நோண்டா, 7 மணிக்கு நோண்டா, 9 மணிக்கு நோ, 10 மணிக்கு நோ, காத்தால எந்திரிச்சு நோண்டா, நீ பார்க்க மாட்டியா, என் வயிற்ற கலக்குது, நெஞ்ச வலிக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன மேஜேஜோ என்ன பண்றாளோ, என்னடி பேசுறேன்னு கேட்டா நீ கவர் கிடைக்கிற மேலே ஓடுறா. கைதட்டுற கோஷ்டி அதிகமாக இருக்குன்னு பார்த்தாக்கா குட்டி பசங்க தான் கைதட்டுறீங்க. உங்களுக்கெல்லாம் மொபைல் வேணும், வீட்டில் கேட்பீங்கள, பார்த்துக்குங்க. கேட்க மாட்டீங்களே, வெரி குட், நல்ல சமத்து பிள்ளைங்க. செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கும் போதும் அதோட வாட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 0.2 வாட்ஸ் இருக்கும். நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 2 வாட்ஸ் எடுத்துக்கும். ஒருத்தவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா 4 வாட்ஸ் இருக்கும். யூஸ்வலாக எல்லோரும் வந்து பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. முக்கியமான பார்ட் என்ன, ஹார்ட்டு, பிரைனு, கிட்னி, இது மூணு தான் நம்மளுக்கு மனுஷனுக்கு முக்கியமானது. ஹார்ட்டை வந்து டைரெக்டாக பாதிக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி. எடுத்ததையும் வந்து ஃபோன் நம்மளுக்கு ரிங் டோன் கிடச்சதையும் எடுத்து நம்ம காதில் வைப்போம். காதில் வச்சதையும் ரைட் சைட் வச்சோம் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக பிரைன் டியூமர் வரும். கூடவே வளர்ந்து வருகிறார்கள். எந்த ஒரு டெக்னாலஜி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான், ஃபோட்டோகிராஃபி வளர்ந்து வளர்ந்து இன்றைக்கி வந்து மார்ஃபிங் கிராஃபிக்ஸில் வந்து மார்ஃபிங் எல்லாம் பண்ணி ஒருத்தர் உடல் இன்னொருத்தர் தலை அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் போய் அது ஒரு ஒரு சமாச்சாரமாக நடந்துட்டுருக்கு. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறேன். ரொம்ப சுறுசுறுப்பான விறுவிறுப்பான ஒரு நல்ல தலைப்போட இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகுது. அதாவது முதலே நான் பேசும்போது சொன்னேன், எந்த ஒரு காலகட்டம் வரையிலும் இல்லாமல் இருந்த ஒரு பொருள் அப்படி ஒன்று இருக்கிறதா என்று கூட யாருக்கும் தெரியாது. வெளிநாடுகளிலே சென்றவர்கள் பல பேருக்கு தெரிந்திருந்தாலும் கூட நம் நாட்டிற்கு அது அவசியமான ஒரு பொருளே அல்ல, அல்லது நமக்கு அது தெரியாது. அப்படி இருந்த ஒன்று ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இது இல்லை என்றால் என்ன செய்வது என்ற நிலைக்கு நாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறோம். சர்வசாதாரணமாகவே ஒரு செல்ஃபோன் இல்லாத ஒருத்தரை பார்த்தா, சார் உங்கள் செல் நம்பர் கொடுங்க சார் அப்படின்னு கேட்போம். இல்லை, என்கிட்ட செல் இல்லைன்னு சொன்னால் அது என்னமோ ஒரு அசிங்கமாக ஆகிப்போச்சு. என்ன சார் செல்லெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறது இல்லையா? ஐயோ இல்லை, சாதாரணமாக எல்லாருமே செல் வச்சுக்கிறாங்க சார், அப்படின்ட்டு நம்பர் இல்லையா அப்படின்னு வாங்க. இப்போ ஸ்கூல் காலேஜஸில் எடுத்துட்டிங்கனாக்கா செல் வாங்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அது ஒரு பந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாவா இல்லையா? அதானே இந்த செல் விளையாட்டுகள் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்குள்ள வந்து அது ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது கிராமத்தளவில் ஓகே, ஒரு டவுன் அளவுக்கு ஓகே, ஆனால் சிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்று ரெண்டையுமே நம்ம சொல்லணும் இல்லையா. டெக்னாலஜி வளருவது எப்பொழுதுமே மனிதனுக்கு சகாயமாக உதவியாக இருப்பதற்கு என்று தான் டெக்னாலஜியை கண்டுபிடித்தவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அதை வைத்து எப்படியெல்லாம் வந்து அதை தவறாக பயன்படுத்தலாம், இல்லை அதை வைத்து தவறான உபயோகத்திற்கு சென்று அதை வைத்து வருமானத்தை எப்படி உற்பத்தி பண்ணுறாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு கிரிமினல் மென்டாலிட்டி உள்ளவர்கள் கூடவே வளர்ந்து வருகிறார்கள். எந்த ஒரு டெக்னாலஜி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான், ஃபோட்டோகிராஃபி வளர்ந்து வளர்ந்து இன்றைக்கி வந்து மார்ஃபிங் கிராஃபிக்ஸில் வந்து மார்ஃபிங் எல்லாம் பண்ணி ஒருத்தர் உடல் இன்னொருத்தர் தலை அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் போய் அது ஒரு ஒரு சமாச்சாரமாக நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி சைபர் பிரிவு அப்படிங்கிற முறையில் ஒரு குற்றப்பிரிவே உருவாகும் அளவிற்கு வந்து செல்ஃபோன் மூலமாக பல குற்றங்கள் செயல்பட்டு வருகிறது. அந்த சைபர் குற்றப்பிரிவுங்கிறது ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆக இன்றைக்கி நமக்கு வந்து ரொம்ப இனிப்பான தலைப்பில் பேசுவதற்கு நண்பர்கள் எல்லோருமே தயாராக இருக்காங்க. செல்ஃபோன் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தை மேம்படுத்துகிறதா இல்லை சீரழிக்கிறதா என்பது தான் தலைப்பு. அதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு பிரிவு வந்து சமூகத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது, பல விதத்தில் சீரழித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். தாய், தந்தை, குழந்தைகள், உறவினர்கள் இவர்களோடு உள்ள அந்த ஒரு பாசம், ஒரு நேசம், இவைகளெல்லாம் குறைந்துவதற்கு செல்ஃபோன் வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது என்று பலர் பேசுகிறார்கள். பல வீடுகளில் நம்ம போனாக்கா குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தாச்சுன்னா செல்ஃபோன் இருந்துச்சுன்னா அதிகமான நேரங்கள், அது தொலைபேசியும் கூட, அதிகமான நேரங்களில் நண்பர்களோடு பேசுவதற்கு எடுத்துக்கொள்கிறார்கள். குடும்பத்தில் நடக்கும் பல விஷயங்களில் ஈடுபாடு கம்மியாகி கொண்டிருக்கிறது. அதற்கு தொலைபேசியும் தொலைக்காட்சி பெட்டிகளும் ஒரு காரணம் என்று ஒரு பிரிவினர். இன்னொரு பிரிவினர் இப்படி செல்ஃபோன் கையில் இருக்கிறதுனால எவ்வளவோ அர்ஜென்ட்டான விஷயங்கள், ஒரு ஆபத்தான விஷயங்கள், சில ஏரியாவில் நமக்கு போனால் தொலைபேசி நம்மகிட்ட இருக்காது, அந்த இடத்துல வந்து நமக்கு செல்ஃபோன் இருந்துச்சுன்னா டக்குன்னு நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டே, உறவினர்கிட்டே, ஒரு போலீஸுக்கு ஒரு தகவல் சொல்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது நம்ம செல்ஃபோன். அது இருந்ததுனால எத்தனையோ விஷயங்கள்லேருந்து நாம் வந்து பல நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவினர் பேசுகிறாங்க. எது எப்படி இருந்தாலும் அந்த பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மனசில் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வருவோம். அன்பர்களை ஒவ்வொருத்தரையாக பேரெடுத்து அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தால் அதற்கே நமக்கு நேரம் போய்விடும். உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாரையுமே நீங்கள் பரிச்சயப்பட்டிருப்பீங்க. இப்போ முதல்ல திருமதி இந்திரா அவர்கள், அம்மா
வணக்கம். மேடம், உங்களை ஈரோடு மாநகரமே வாழ்த்தி வரவேற்கிறது. நன்றி, ரொம்பிக்க நன்றிம்மா. இந்த விஞ்ஞான உலகத்தில் செல்ல வந்திருக்கு, எல்லாத்துக்கும் 90% சீரழிக்கிறது, 10% நன்மை பண்ணுது. ஆனால் நான் சீரழிக்கிறதுக்கு ஒரே ஒரு மேட்டர் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. 75 வயசான எங்கள் மாமியார், அவங்களுக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, ஆர் கால் வலி இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு ஃபுல் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் பிபி வந்துருச்சு, சுகர், பிபி சுகர் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒன்றா வந்துட்டாங்க, எல்லாம் வந்துருச்சு, முழங்கால் வலிங்கிறாங்க. ஏன் மேடம் வந்தது? இந்த ஒரு வருஷத்தில் தான் வந்துருச்சு. என் பொண்ணு காலேஜுக்கு போகிறா, செல்லை வச்சு பேசிக்கிட்டே இருக்கா, இந்த பயம், அதிர்ச்சி, தலை சுத்தல், எல்லாம் இந்த செல்லால் பாழா போட்டு செல்லால் வந்துருச்சு. கைதட்டுற கோஷ்டி அதிகமாக இருக்குன்னு பார்த்தாக்கா குட்டி பசங்க தான் கைத்தட்டுறீங்க. உங்களுக்கெல்லாம் மொபைல் வேணும், வீட்டில் கேட்பீங்கள, பார்த்துக்குங்க, கேட்க மாட்டீங்களே. வெரி குட், நல்ல சமத்து பிள்ளைங்க. நான் மருத்துவர்கள் தான் ரொம்ப இதை வந்து அதிகமாக கேட்கணும். ஒரு வருஷத்தில் வந்து எந்த விதமான வியாதியும் இல்லாமல் இருந்தால் அவங்களுடைய 75 வயது மாமியாருக்கு வந்து வியாதி வர்றதுக்கு செல்ஃபோன் காரணமாக இருந்துக்கு என்னன்னு விசாரிப்போம். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க மேடம், பாதி வேலை எனக்கு குறைச்சி கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஏன் இந்த செல்லு? அவங்க எங்கள் மாமியார் என்னை கேட்குறாங்க, அடியே காத்தால காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்ததும் அதை நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்காடி, 6 மணிக்கு நோண்டா, 7 மணிக்கு நோண்டா, 9 மணிக்கு நோ, 10 மணிக்கு நோ, காத்தால எந்திரிச்சு நோண்டா, நீ பார்க்க மாட்டியா, எனக்கு வயித்த கலக்குது, நெஞ்ச வலிக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன மேஜேஜோ, என்ன பண்ணுறாளோ, என்னடி பேசுகிறான்னு கேட்டால் நீ கவர் கிடைக்கிற மேலே ஓடுறா. எதுக்கு மேடம், இப்போதான் அந்த செல்லு வந்தது, இத்தனை நாள் அந்த செல்லு இருந்ததா, என் டெலிஃபோன் பேசக்கூடாதா, அந்த காலத்தில் லெட்டரை போட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கல அப்படி இல்லையா, தெரிஞ்சுக்காமல் இருந்தாங்களா? இப்போ நவீனம் வருது, வரட்டும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் டாக்டருக்கு வருது, வியாபாரிகளுக்கு வருது, ரொம்ப முக்கியமானவங்க வச்சுக்கலாம் செல்லை, நான் வேண்டான்னு சொல்லலை, எதுக்கு வேணுமோ அதுக்கு உபயோகப்படுத்தலாம். அதனால் மேம்படுத்துறது நான் சொல்லலை, செல்லால் ரொம்ப 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 தாழ்வாக தான் வருது எனக்கு உபயோகத்துக்கு. அது இந்த காலத்து காலேஜ் பசங்க கெடுறாங்கன்னாக்கா இந்த செல்லால் தான் சீரழிக்கப்படுது. சீரழிப்படுது. திருமதி இந்திரா அவர்களின் கருத்தை வந்து மறுபடியும் பரிசீலிக்கும் போது கடைசியில் அடுத்த சுற்றில் பார்ப்போம். அடுத்ததாக அன்பர் கார்த்திகேயன், நீங்கள் வந்து என்ன வேலை பார்க்குறீங்க கார்த்திகேயன்? செல்ஃபோன் இல்லை, உங்களுக்கு நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களா, படித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆடிட்டராக இருக்கீங்க, சிஏ படிச்சிருக்கீங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து சமுதாயத்தை வந்து சீரழிக்கிறது என்று சொல்ல வருகிறீங்களா? மேடம், இந்தியா சுதந்திரம் அடைந்தது 1947, அதுக்கப்புறம் இப்போ 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த கடந்த 2 ஆண்டுகளை தவிர மற்ற ஆண்டுகளில் இந்தியா வளர்ச்சி பெற்றது, வளர்ச்சி பெற்ற சதவீத வரை இந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 9.8% வளர்ச்சி அடைந்தது என்றால் அது செல்ஃபோன் துறையால் அப்படின்றதை நான் ஆணித்தரமாக சொல்லி செல்ஃபோன் மேம்படுத்துகிறது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்வதற்காக வந்திருக்கிறேன். இப்படி குழப்பு குழப்பு குழப்பி விட்டுருவீங்க போல இருக்க, சீரழிக்கிறதுனாலும் பயங்கரமாக கைத்தட்டிங்க, மேம்படுத்துறதுனாலும் பயங்கரமாக கைத்தட்டிங்க, அடாடா, ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியிருக்கு. சரி, அடுத்து பேச போகிறது யாரு? ஹெலன். ஓஹோ, ஹிந்தி திரைப்படத்துறையிலேருந்து ஒரு ஹெலன் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஹெலனை இப்போ தான் நான் சந்திக்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கம்மா? நான் வந்து செல்ஃபோன் வந்துட்டு சீரழிக்குது அப்படின்னு சொல்ல, சீரழிக்கிறதுன்னு சொல்ல வரீங்க. ஓகே, நம்ம மற்றதெல்லாம் விட்டுலாம், சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஒரு ஆண்டனா செல்ஃபோனில் முக்கியமான பார்ட்ன்றது ஆண்டனா தான். ஆண்டனாவோட சைஸ் கம்மியாக கம்மியாக அதோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி செல்ஃபோன் செலக்ட் பண்ணுவீங்க? ரொம்ப காம்பாக்டாக குட்டியாக இருக்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நம்ம செல்ஃபோன் செலக்ட் பண்ணும்போது அதோட ஆண்டனா சைஸ் ரொம்ப கம்மியாகுது. செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கும் போதும் அதோட வாட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 0.2 வாட்ஸ் இருக்கும். நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 2 வாட்ஸ் எடுத்துக்கும். ஒருத்தவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா 4 வாட்ஸ் இருக்கும். அதே ஃபோன் வந்து நம்ம பாக்கெட்டில் தான் யூஸ்வலாக எல்லோரும் வந்து பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. முக்கியமான பார்ட் என்ன? ஹார்ட்டு, பிரெயின், கிட்னி, இது மூணு தான் நம்மளுக்கு மனுஷனுக்கு முக்கியமானது. ஹார்ட்டை வந்து டைரெக்டாக பாதிக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி. எடுத்ததையும் வந்து ஃபோன் நம்மளுக்கு ரிங் டோன் கிடைச்சதையும் எடுத்து நம்ம காதில் வைப்போம். காதில் வச்சதையும் ரைட் சைட் வச்சோம் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக பிரெயின் டியூமர் வரும். அதே லெஃப்ட் சைட் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதாவது மின் அதிர்வு, அந்த இது வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்க பிட்யூட்ரி கிளாண்ட், அந்த தலையில் இருக்கிற அந்த கிளாண்ட் ஃபுல்லாக அழிச்சிரும். பசங்களாம் எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால் பெல்ட்டில் வந்து இங்கே தான் வச்சுருப்பாங்க. அது வந்து டைரெக்டாக கிட்னியை பாதிக்குது. ஸோ ஒரு மனுஷனில் அந்த 3 பார்ட்டும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மனுஷன் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஸோ
நம்மளுக்கு வந்து செல்ஃபோன்னால பாதிப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மருத்துவ ரீதியாகவும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஹெலன். அந்த கிட்னியையும் இதயத்தையும் தலையில் இருக்கக்கூடிய பல கிளான்ஸையும் ரொம்ப நெகட்டிவாக பாதிக்கக்கூடிய ஒன்று தான் செல்ஃபோன் அப்படின்னு பயமாக இருக்குது. அடுத்தது அன்பர் என்ன சொல்ல வர? பேர் முருகன் மேடம். நான் கல்லூரியில் படித்து கொண்டுட்டு இருக்கிறேன். கல்லூரியில் படிச்சுட்டுருக்கீங்க? எந்த கல்லூரி? எந்த கல்லூரியில்? ஸ்ரீ அம்மன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். சரி, என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் நான் பேச வந்திருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா நவீன செல்ஃபோன் பயன்பாடு சமூகத்தை மேம்படுத்திக்கிறது அப்படின்னு. திருமதி இந்திரா மேடம் சொன்னாங்க பசங்களை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கெடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு நான் ஒரு உண்மையை சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. 12வது முடிச்சுட்டு அந்த பையன் காலேஜ் போகலான்னு சொல்லி தன் அப்பா போயிட்டு கேட்குறான். அப்பா நான் காலேஜ் மேற்கொண்டு படிக்கணும்னு. அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லைப்பா இப்போ தான் உங்கள் பெரிய அக்கா கல்யாணம் பண்ணிச்சு, அதனால் ஏகப்பட்ட கடன், வீட்டு மேலே கடன், எல்ஐசியில் லோனு எல்லாமே வாங்கியிருக்கு, அதனால் உன்னை படிக்க வைக்க முடியாதப்பா அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இன்னும் உன் தங்கச்சி இருக்குது, உன் தங்கச்சிக்கு படிக்க வைக்கணும், அதனால் நீ ஏதோ ஒரு வேலைக்கு போப்பா, என்னால் படிக்க வைக்க முடியாது, உன்னால் சம்பாரித்து படிக்க முடியும் அப்படின்னா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். இல்லைப்பா என்னை படிக்க வைங்கப்பா, அப்போ தான் நான் முன்னேற முடியும் வாழ்க்கலாம். இல்லைப்பா என்னால் முடியாது, உன்னால் முடிஞ்சால் நீ படிச்சுக்கணும். அவர் திரும்ப அதே தான் சொல்கிறாரு. உடனே அந்த பையன் 2 மாதம் லீவ் இருக்குது, கோடை விடுமுறை இருக்கலாம், அதில் இருக்குது, போய் ஒரு செல் ஷாப்பில் வேலையை கேட்குறான். சார் இந்த மாதிரிங்க சார், நான் படிக்கணும், எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, சரிப்பா உன்னுடைய காலேஜ் படிப்பு செலவுக்கு முதல் செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளோ வருது, அதை வந்து நீ வேலை செய்ய, நான் உனக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வேலை கொடுக்குறாரு அப்படின்னா சிம் கார்டு விற்கிறது. ஒரு சிம் கார்டு வந்து 100 ரூபான்னு விற்றா ஒரு சிம் கார்டுக்கு 25 ரூபா கிடைக்கும். அந்த அமௌண்ட்டு என்னையே வச்சு சொல்லிட்டாரு, நீ அது வேணா அப்போ எனக்கு கொடுக்க வேண்டாம், நீ உண்மையான ரேட் என்னவோ அதை மட்டும் கொடு, நீ 25 ஒரு சிம் கார்டு 25 ரூபா நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் உனக்கு நான் சம்பளமும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, அதுவும் இல்லாமல் நீ இந்த 2 மாதம் முடிஞ்சு நீ காலேஜ் போனப்பறம் உனக்கு நான் பார்ட் டைமாக வேலையும் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 2 மாதம் அந்த பையன் வேலை செஞ்சான், 5000 ரூபா கொடுத்தாங்க அந்த முதலாளி, 5000 ரூபா பணம் கொடுத்தாரு. அந்த பையன் போய் காலேஜில் சேர்ந்து இன்றைக்கி வந்து அந்த பையன் படிச்சுட்ருக்கிறான். அந்த பையன் யாருன்னு தெரியுங்களா? நான் தான். அதனால் வந்து செல்ஃபோன் பயன்பாடு வந்து ஒரு சில தீமைகள் இருந்தாலும் செல்ஃபோனால் நன்மையே நன்மையேன்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார் அன்பர் வந்து, இல்லையா? நமக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட்ஸை டச் பண்ணிட்டார் இல்லையா? ஒரு படிப்பும் ஒரு தொழிலும் இரண்டும் சேர்ந்து செல்ஃபோன் அளித்திருக்கிறது என்றால் அது உண்மையிலேயே அது ஒரு நன்மை அளிக்கக்கூடிய விஷயம். பார்ப்போம், இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அடுத்து பேச வருவதாம்மா ஜோதிமணி. ஜோதிர்மயி சொல்லுங்க, என்ன நீங்க சொல்ல வரீங்க? செல்போன் சீரழிவுக்குங்கிற தலைப்புல சீரழிவுக்கு. ஓகே மேடம், செல்போன் சீரழிவால எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இங்க யாருக்கும் தெரியாத விஷயத்த நான் சொல்ல போறேன். என் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டோடைய தங்கச்சி செல்போன் அவங்க அடம் பிடிச்சனால அவங்க பாட்டியமா அவளுக்கு செல்போன் வாங்கி கொடுத்தாங்க. 21 மிஸ்டு கால் அவளுக்கு வந்துச்சு, ஆனா அவ செல்போன்ல விழலை. 22வது மிஸ்டு காலில் அவள் செல்ஃபோனில் விழுந்தா, விழுந்து அவளுடைய நிலை எங்கே தெரியுமாங்க மேடம் கொண்டு போச்சு? தற்கொலைங்கிற நிலைமைக்கு கொண்டு போச்சு. தற்கொலை பண்ணிக்கிட்டனால அவங்க குடும்பம் இன்னைக்கு துன்பத்தால் ரொம்ப அவதிப்படுது. அந்த பொண்ணுக்கு வயசு எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாங்க மேடம்? இங்கே இருக்க யாருக்காவது தெரியுமா அந்த பொண்ணுக்கு வயசு எத்தனைன்னு? இங்கே இருக்க யாருக்காவது தெரியுமா? இந்த பொண்ணினுடைய முகவரியாவது சொன்னால் நான் கேட்டாவது சொல்லுவேன். தெரியுமா தெரியுமானு ரொம்ப நேரம் கேட்டாங்க. ஒரு பொண்ணுன்னு தான் சொன்னாங்க, கிளாஸ்மேட்டுனாங்க, கூட படித்தவங்க யாராக இருந்தால் சொல்லுங்கப்பா. நிறைய பேரம்மா கேட்குறாங்க, தெரியாதேம்மா. அந்த பொண்ணோட வயசு வெறும் 13 தாங்க மேடம், வெறும் 13 தான். அதனால் இந்த செல்ஃபோன் சத்தியமாக சீரழிவுக்கே. இப்படி ஒரு சின்ன பொண்ணோடைய வாழ்க்கை கொண்டு போன செல்ஃபோன் எதுக்குங்க மேடம் நம்மளுக்கு? சீரழிவுக்கு தான்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.